வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உறவுமுறை சார்ந்த புரிதல்கள் மட்டும்தான். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறது, அவங்க இல்லாமல் பின்னாடி வருத்தப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி நிறைய உறவுமுறைகள் வந்துட்டு புரிஞ்சிக்காம சில சமயத்தில் அவங்க கோவப்பட்டு அவங்க சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை நினைச்சு மன வருத்தப்பட்டு அதை நினைச்சு அடிக்கடி வேதனைப்பட்டு அவங்களோட வாழ்க்கையில வந்து துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கு, இதனால வந்து என்னோட இவங்க இல்லாம என்னோட லைஃப் வந்து மூவ் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்க கூட சில சமயத்துல வந்து சண்டை வரும். அந்த மாதிரி சமயத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவங்க ஆர்கியூ பண்ணுறது நிறுத்திக்கோங்க. அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் வந்து அவங்கள மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறதா இருக்கும். அதனால நிறைய பிரேக்கப் ஏற்படும், இதனால சண்டை அதிகமாகி போயிட்டு அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி சண்டை பெருசாக போய் கடைசியில் பிரிஞ்சு போகிற நிலைமை வந்துடும். இந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது என்னென்னா, பின்னாடி அவங்க வந்து வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில நாள் வந்து நம்ம சண்டை போடாமல் இருந்திருக்கலாமா, அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், நாம் எதுவும் பேசாமல் இருந்திருந்தா அவங்க பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து நினச்சி வருத்தப்படுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க மேலே நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இந்த கேரக்டர் தான் அப்படின்ட்டு, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த இருந்துட்டு இருக்காங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் கூட நீங்க பேசுறீங்க, ஒரு ஒரு உறவுமுறை சார்ந்த விஷயங்கள் கூட நீங்க வந்து டிராவல் பண்றீங்க, அது வந்து அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மா இல்ல அண்ணன் தம்பி இல்ல தங்கச்சி இல்ல அக்காவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோ சரி, இல்ல உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்படி அவங்க கூட இருக்கக்கூடிய சில சில விஷயங்களுக்காக தான் சண்டை நடக்கும். ஸோ அப்போ வந்து ஆர்கியூமெண்ட் வந்து எப்பயா போறதும் போது அவங்க வந்து அந்த சண்டை முத்தி போய் அவங்க கடைசியா வந்து பிரியற நிலைமை வந்துடும். ஸோ அப்படிலாம் வந்து நீங்க வந்து பிரிஞ்சு போக கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்கியூமெண்ட்டை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிருங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி போயிருங்க. அந்த சண்டை வந்து நடந்துட்டு இருக்கும் போது அப்படி பண்ணும் போது அந்த சண்டை அமைதியாயிட்டு மன அமைதி வந்து கடைசியில நடந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசலாம், இல்லை நீங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது அந்த பிரச்சனை எதுவுமே அவங்களோட மைண்ட்ல இருக்காது. உறவுமுறை சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க லைஃப் லாங் வந்து டிராவல் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா விலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் விலைக்கு போகும்போது உங்களுக்கும் அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கும் மன வருத்தம் உண்டாகி நிறைய ப்ரெஷர் பிரச்சனைகள் வந்து உங்க இன்வால்வ் பண்ணிடும். அதனால உங்க மைண்ட்ல வந்து ப்ரெஷர் அதிகமாயிட்டு பிரச்சனைகள் மட்டுமே அவங்களோட மைண்ட்ல வந்து இருக்கும், எந்த ஒரு பாசிட்டிவான எண்ணங்களுமே உங்க மைண்ட்ல இருந்து இருக்காது, கண்டிப்பா விலகி போயிடும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஒரு சில நொடிகள் அந்த ஒரு சில நிமிஷம் வந்து அந்த சண்டையில ஆர்கியூமெண்ட்டை நிறுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த லைஃப்ல வந்து அவங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், அவங்க இல்லாம அவனோட லைஃப் வந்து மூவ் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்றத வந்து நிறுத்திக்கோங்க, அடிக்கடி சண்டை போடாதீங்க. அப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து இப்படிதான், இவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான், இவங்க வந்து அனுசரிச்சு போய்க்கலாம், அவங்க இல்லாமல் நம்மளோட லைஃப் வந்து டிராவல் பண்ண முடியாது, அவங்க கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்க கூட அடிக்கடி சண்டை போடுறத நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களே வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இல்லை நீங்க போய் அவங்க கிட்ட பேசினாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும், நடுவில் எந்த ஒரு பிரேக்கப்பும் நடக்காது. ஸோ கடைசியில நீங்களா போய் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்களா மன்னிப்பு கேட்டாலும் சரி, அதில் பல செய்தியும் நினைப்பு பண்ணாம நீங்களா போயிட்டு சகஜமான நிலைமையில பேசுனீங்களாலும் சரி, அது வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். இதனால அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் வந்து கம்மி பண்றதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நமக்கு சாதகமா நினைக்குது. ஸோ அதனால நீங்க ஆர்கியூமெண்ட்டோ இல்லை சண்டை போடுறதோ இதெல்லாம் வந்து லைஃப்ல நிறுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வந்து சேரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியான பாசிட்டிவான கமெண்ட்ஸாக வந்து எனக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.